ஹாய், என் பேர் வெங்கடேஷ். நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன் 2021 பாஸ் அவுட்டில். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் 1 இயர் எனக்கு கேப், நான் எங்கேயுமே ஒர்க் போகலை. அதுக்கப்புறம் நான் நிறைய இடத்துல ஒர்க் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து கும்பகோணத்தில் சாஸ்திரா காலேஜில் வந்து ஜாப் ஃபேர் போட்டாங்க. அப்போ வந்து நான் ஜாப் ஃபேரில் வந்து ஹெச்ஐஎஃப்எம் ஹெச்ஆர் மேம் பார்த்தேன். அவங்க எனக்கு ஐஎஃப்எம் இன்ஸ்டியூட் பற்றி, ட்ரைனிங் பற்றி, அவங்கள்ட்ட உள்ள கோர்சஸ் பற்றிலாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறதுனால எனக்கு ஆப்டான கோர்ஸை நான் அவங்கள்ட்ட சூஸ் பண்ணேன். அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஃபோனில். அப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் டேரெக்டாக சென்னைக்கு வாங்க, வந்து இன்ஸ்டியூட் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக கிளம்பிங்க சென்னைக்கு வந்து இன்ஸ்டியூட் பார்த்தேன். இன்ஸ்டியூட் பார்த்ததுக்கப்புறம் நான் மெக்கானிக்கல், அப்போ வந்து எனக்கு ஹெச்விசி தான் என்னோடய கோர். அதனால நான் ஹெச்விசிங்கிற ஒரு ட்ரைனிங்கை நான் அட்டன் பண்ணேன். அது ஒரு 15 டேஸ் எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அது வந்து என்னோடய கோருங்கிறதுனால அந்த 15 டேஸ் வந்து கிளியர் அண்ட் கட்டாக எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்டாஃப்ஸ் நமக்கு வந்து ரொம்ப ஹம்பலாக இருந்தாங்க. நம்ம எந்த டவுட்டு கேட்டாலும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நமக்கு நல்லா புரிய வச்சாங்க. டெக்னிக்கலாகவும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் வீடியோலாம் காட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்டே 15 டேஸ் ட்ரைனிங் எனக்கு முடிஞ்சுது. முடிஞ்ச ஒரு 2-3 டேஸ்லேயே எனக்கு நல்லா இன்டர்வியூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. இன்டர்வியூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் 2-3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஃபோர்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். பொசிஷன் வந்து ஹெச்விசி டெக்னீஷியனாக நான் செலக்ட் ஆகியிருக்கேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி நடக்கும் உண்டு. ஆனாலும் ஒரு ஜாப் ஃபேர் மூலயமா நான் ஐஎஃப்எம் பார்த்து ஒரு 15 டேஸில் ஒரு ஷார்ட் டைமில் இப்போ எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. அதுக்கு வந்து தேங்க்யூ ஃபார் ஐஎஃப்எம். அண்டு நான் வந்து இப்போ ஃபோர்டில் செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோடய வந்து சேலரி வந்து 18K சொல்லியிருக்காங்க. அண்டு ஹெச்விசி டெக்னீஷியனாக நான் இப்போ இருக்கேன். ஸோ ஹெச்விசியை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து இன்டர்வியூலாம் நிறைய கேள்வி கேட்டாங்க. இங்கே வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் அங்கே குவஷன்ஸாகவே கேட்டாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுது. பேசிக்காக எனக்கு இங்கே வரப்போ ஹெச்விசி பற்றி பேசுறதுன்னு தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கிளியன் கரெக்டாக ஹெச்விசினா இதுதான், இதில் இப்போலாம் ஒர்க் ஆகுது, இந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சில்ல ரிவியா ரிவியா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கிளியரன் கரெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஹெச்விஏசி டெக்னீஷியனாக உள்ளே போகிறேன். அது வந்து ஒரு திருப்தியாக நான் உள்ளே போகிறேன். எனக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற ரோல் எனக்கு எல்லாமே தெரியும். ஐஎஃப் மூலயமா எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து நான் எந்த ஒரு பயம் மூலமாக நல்லபடியாக பண்ணுவேன். தேங்க்யூ ஐஎஃப்எம்.